ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜங்ஷன். ஸோ குரூப் ஒன் எக்ஸாம் நேற்று கண்டக்ட் பண்ணதில் ஒரு ட்விஸ்டடான க்வெஸ்சன் பயங்கர வைரலாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. அந்த மேக்ஸ் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பிளுக்கு வந்து காஸ்ட் 60 ருபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அண்ட் கோவாக்கு 90 ருபீஸ் காஸ்ட் பண்ணியிருக்காங்க, எகெயின் மேங்கோவுக்கு 60 ருபீஸ் காஸ்ட் பண்ணிட்டு, அப்போ பொபோங்கிரானட்டோட காஸ்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக்கல் க்வெஸ்சன் ஒன்று கேட்டிருந்தாங்க. இதுக்கு நிறைய பேர் வந்து நிறைய ஆன்சர்ஸ், இது கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் வந்து காமெண்ட்ஸில் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் திங். இதுக்குள்ளே இருக்கிற லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வவல்ஸை வந்து கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆப்பிளில் வந்து மொத்தம் ஸோ ஏஇஐஓயு அதுதான் வவல்ஸ் இல்லையா, ஏஇஐஓயு இது எல்லாமே வவல்ஸ். இந்த வவல்ஸ் ஆப்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏ இருக்குது, இ இருக்குது. ஸோ ரெண்டு வவலுக்கு காஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, 60 ருபீஸ் காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிமிலர்லி மேங்கோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, எகெயின் ஏ இருக்குது, ஓ இருக்குது, ரெண்டு வவல் இதுலேயும் இருக்குது. ஸோ ரெண்டு வவல்ஸுக்கு வந்து காஸ்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 60 ருபீஸ் வந்து காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக எடுத்தோம்னா, லிட்ரலி ஒரு வவலோட பாயிண்ட் வந்து வேல்யூ 30 ருபீஸ். ஸோ அப்படின்ற மாதிரி கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. சிமிலர்லி நம்ம கோவாவுக்கும் அதே மாதிரி செக் பண்ணி பார்த்தோம்னா, எகெயின் இங்கே ஏ இருக்குது அண்ட் ஏ இருக்குது, யூ இருக்குது, மூணு வவல்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ மூணு வவலோட காஸ்ட் என்னவாக இருக்கும், ஸோ 90 ருபீஸ். எஸ் அதுதான் வந்து லாஜிக் அப்படின்னு நீங்கள் ஃபைன் பண்ணியாச்சு. அதே மாதிரி க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, போமோகிரானட்டுக்கு வந்து காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. போமோகிரானட்டில் மொத்தம் எத்தனை ஒவல் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். ஓ ஒரு ஒவல் இருக்குது, இ ஒன்று இருக்குது, ஏ ஒன்று இருக்குது, ஏ எகெயின் இருக்குது, இ. ஸோ டோட்டலி 5 ஒவல்ஸ் இருக்குது. அப்போ 5 ஒவல்னு பார்த்தோம்னா, 5 × 30 அப்படின்னு போட்டோம்னா 150. ஸோ 150 அப்படின்றது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இதில் வந்து நிறைய லாஜிக் வந்து யூஸ் பண்ணி நம்ம சாதாரணமாக யோசிச்சிருப்போம், அதெல்லாம் இருக்கும். ஸோ இதுதான் இதோட லாஜிக். கொடுத்துருக்குற கிவன் க்வெஸ்சனுக்கு 150 இஸ் த ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம பதிவு பண்ணலாம். நீங்கள் மேக்ஸில் எவ்வளோ உங்களுக்கு ஈஸியாக இருந்தது, எவ்வளோ டஃப்பாக ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சீ யூ இன் தி நெக்ஸ்ட் ஒன்.